நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருசாக பேச மாட்டேன், இருந்தாலும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு பார்த்துருக்கேன். ஒன்று வந்து இந்த வாசகசாலை நண்பர்களை பற்றி, இன்னொன்று வந்து மொத்தமாக அந்த கவிதையை பற்றி சொல்லலான். வாசகசாலை நண்பர்கள் அதாவது இப்போ 130 நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவை வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 100 வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு எழுத்தாளருடைய முதல் நூலாக இருக்குது. பொதுவாக எழுத்தாளர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம முதல் நூல் வந்து எவ்வளோ வெளியே வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அந்த முதல் நூலுக்காக எப்படி எப்படி யார் வந்து கேட்பாங்க பண்ணுவாங்க தயங்கிட்டே இருக்கும். பொதுவாகவே எழுத்தாளர்கள் வந்து நம்ம படைப்பெரு பெருசாக கௌரவமாக நினச்சிருப்போம். நம்ம படி தான் பெருசு, யாராச்சும் வந்து கேட்டால் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த ஊர்களெல்லாம் ஒரு 10,000 மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. பொண்ணு அழகாக பொண்ணு இருக்கும், படித்த பொண்ணாக இருக்கும், ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க. அதே ஊரில் வேற ஒரு பையன் இருப்பான், கொஞ்சம் படித்த பையன், பொருத்தமான பையனாக இருப்பான். ஆனால் போய் இவங்க போய் நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவனாக வந்து கேட்கட்டும், நம்மகிட்ட பொண்ணு திறமையான பொண்ணு, நம்மையே அவன்கிட்ட போய் கேட்கணும், அவனை கேட்டால் தெரிவாங்க. அது மாதிரி நம்ம எழுத்தாளர்கள் இருப்பாங்க, யாராச்சும் வந்து கேட்கணும் அப்படின்னு. ஆனால் அது மாதிரி நிறைய பேர் வர்றது கிடையாது. நானும் அப்படி தான், நானும் அப்படி இல்லை, சாரி, கவிதை எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சிறுகதை எழுதலாம் சிறுகதை ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா கவிதை அப்படியே நிற்குது. கவிதை என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்ச நாள் நின்றுமே, சிறுகதை எழுத ஆரம்பிச்சிடமே, அப்படியே துக்கா போடலாம் அப்படின்னு நண்பர்கள்ட்ட கேட்டேன். நண்பர்கள் வந்து ஒரு எழுத்தாளர் நண்பர்களை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போட போனால் தான் பேசுவோம், அவரும் நல்ல நண்பர் தான், எனக்கு நண்பர் தான். அவர் ஒரு விஷயம், ஒரு தொகை சொன்னார், இவ்வளோ தொகை ஆகும் அப்படின்னு. அந்த தொகையை பார்த்தா என்னோடய சம்பளம், ஒரு மாதம் சம்பளம், எனக்கு கொஞ்சம் சாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அது காரணம் நியாயமான காரணம் சொன்னார், இத்தனை புக்கு போடணும், விருதுக்கெலாம் கொடுக்கணும் பண்ணணும், அதெல்லாம் ஒரு காரணம் சொன்னார். நான் வந்து எங்கள் வீட்டை கேட்டேன் என்னம்மா பண்ணலாம். ஏன்னா அவங்க சம்பளத்தெல்லாம் இப்போ முன்னெல்லாம் வந்து கண்ணா இது கலைமணர் உதவும் சொல்லியிருப்பார், கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போனேன்னு தெரியலன்னு. ஆனால் இப்போ கையிலையும் வாங்குறதில்ல, பையிலையும் போடுறதில்ல, அது எங்கே போகுதுனே தெரிய மாட்டேங்குது அப்படி. ஆனால் வீட்டை மட்டும் போய் கேட்டேன் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு. வீட்டம்மா எப்போ, எனக்கு ரொம்ப இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. அது யாரை பற்றி அந்த கவிதையெல்லாம் எடுத்துனீங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கங்க. எனக்கு உண்மையிலே ஷாக்கு, என்னையாது இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான், அதனால் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்கள பற்றி தான் எழுதுறேன் வச்சுக்கிட்டு தான். உங்கள்ட்ட பார ஒரு கவிதை அவங்கள காட்டுவேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்கள பற்றி நினச்சி அவங்களுக்கு தான் வச்சுட்டு இருப்பேன். ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் போய் அவளை கேட்டேன், என்னத்தா நான் வேறு ஒரு பொண்ணை பற்றி எதுனா நினச்சிட்ருக்கேன், என்னை பற்றி தப்பாக நினைக்கலையானு. ஆமாம், நீங்கள் தப்பான தடவை வந்தால் கவிதை எழுதிட்டு போகிறீங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கையில் காசு எல்லாம் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அருணே ஃபோன் பண்ணார். ஆனால் இது வரைக்கும் கேட்கல அவர்கிட்ட எப்படி நம்பர் கிடச்சிதுன்னு. சார், நம்ம சிறுகதையை போடலாமா அப்படின்னு. சார், நமக்கு கவிதை இருக்குது அப்படின்னு. சார், இப்போ தான் கவிதை புக்கு நிறைய போட்டிருக்கோம், சிறுகதை புக்கு போடும், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கவிதையை போடலாம் அப்படின்னா. சரியும் போட்டோம். அதுக்கப்புறம் 1st சிறுகதை, 2nd சிறுகதை, 3rd சிறுகதை போந்துச்சு. ஆனால் நானும் ஞாபகப்படுத்தலை, சரி இவங்க வந்து இது போடுறாங்களே நம்மளே எப்படி சொல்கிறது. அப்புறம் அவங்களே கேட்டு இப்போ இந்த கவிதை போட்டிருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, இது மாதிரி இவ்வளோ பேருக்கு இந்த புக்கு போடுறாங்க, அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க, மாதம் மாதம் ஒரு வார நாள்களில் விழாக்கள் நடத்துகிறாங்க, புறவி இதழ் நடத்துகிறாங்க, இவ்வளோ பணிகள் செய்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு சேவை மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. பையில தான் கையில் ஒன்றும் கிடையாது, ஆனால் அதுக்கு தான் என்ன என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் சரி, இப்போ தான் ஏதாவது ராயல்ட்டி பிரச்சனை அதெல்லாம் வருதே, சரி என்னோடய ராயல்ட்டியை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ வருது மைனஸில் கூட போடாமல் போகாது நமக்கு தெரியாது, இருந்தாலும் சரி கொடுக்கலாம். ஏன் இதை இந்த வந்து சொல்கிறேன், சபையில் சொன்ன தனிப்பட்ட முறையில் கூட சொல்லியிருக்கலாம், ஒரு 4 பேருக்கு தேவமாக இருக்கட்டும். ஏன்னா முதல் தொகுப்பு போடுறதுங்கிறது வந்து ஒரு கை குழந்தைய வந்து புதுசாக நம்ம பெத்த குழந்தைய கையில் வாங்குறத விட அதிக சந்தோஷம் இருக்குது. ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இதில் வந்து என்னுடைய தனிப்பட்ட படைப்பு. ஏன்னா குழந்தைங்கிறப்போ அது இன்னொருத்தவங்க சேர்ந்து செய்கிற விஷயம் அதுக்கு வந்து. அதனால் அது வாசகர் நண்பர்களுக்கு வந்து நன்றி, இந்த மாதிரி தொடர்ந்து மாதிரி செயல்புரிகிறதுக்கு. ஆமாம், சரி, இன்னொரு விஷயம், இந்த இப்போ கவிதை இந்த அறிமுக கூட்டங்களிலேயே வந்து 3 கவிதை நூல் வந்திருக்கு. இவங்க போட்ட 130 அதிகமாக பாதி வந்து கவிதை நூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் புட்டிசல் போல் இவ்வளோ கவிதை நூல் வருதே, இவ்வளோ கவிதை நூலுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வருது. கவிதையாக வருதுப்பா, யாரும் படிக்கிறதில்லப்பா அப்படின்னு. நம்ம பொதுவாக தமிழில் வந்து கவிதையும் மரபுன்னு எடுத்துக்கிட்டாங்க, யாதும் ஒரு எல்லாரும் இப்போ பணியின் பூங்குண்டான இல்லை, கணியின் பூங்குண்டான இருப்போம். அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தில் நம்ம இளங்கோவடிகள், அப்புறம் கம்பர், அப்புறம் நேரம் பாரதிக்கு வருவோம், அப்புறம் பிஜமூர்த்தி, மணி, சீமணி, அப்புறம் தேவதச்சன், தேவதேவன், இப்போ ஆனந்தகுமார் வந்து நிற்போம். இது ஒரு வரிசை தான், இதுதான் ஒரு மரபு, அந்த மரபு தொடர்ச்சியில் தான் இப்போ நிற்கிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ நடுவில் யாரும் இல்லாமல் போயிடுறாங்களா அப்படின்னா, நடுவில் பக்தி இலக்கிய காலம் இருக்குது, அதில் ஆண்டாள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிற்றிலக்கிய காலம் வருது, அதில் குமரகுருபரர், அருணகிரிநாதர், அதில்
நம்ம காரைக்காலம் ஏறவங்களாம் இருக்காங்க. இப்போ பாரதிக்கு அப்புறம் பார்த்தா கூட நம்ம வந்து நிறைய நடுவில் வந்து நிறைய வாசகர்கள் இருக்காங்க. விக்ரமாதித்யன் இருக்கார், பிரமிழ் இருக்கார், சுகுமாரன் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பேர் இப்போதைக்கு உள்ள எழுதுகள் வந்து நிறைய பேர் எழுதுகிறோம். வேல்கண்ணன் இருக்கார், இளங்க வகுச்சன் இருக்காங்க, இப்போ நம்ம சாமி ஆளுங்களாம் கூட இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இது எப்படி ஒரு தொடர்பு அப்படிங்கிறதுனா, இது வந்து ஒரு மரபு தொடர்ச்சின்னு சொல்கிறோம், ஒரு ஒலிக்கீற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு குழிக்கிட்ட ஒரு ஊரில் எல்லாம் அந்த வைக்கோல் பிரிய வச்சுருப்போம். ஒரு கயிறு தயாரிக்கிறதுக்கு வந்து வைக்கோலில் சேர்த்து ஒன்றா சேர்த்தான் பிரியாக தரிப்போம். அது தனித்தனி வைக்கோல் தனித்தனியாக கிடக்கும், அது வந்து ஒன்றா சேர்த்தா தான் பிரியாக முடியும். சேர்த்து சேர்த்து பிரியாக்குவாங்க, அதை ரெண்டு பிரியை சேர்த்து நம்ம பெருசாக்குவாங்க. இந்த தேர் உடம் கூட பார்த்தா தெரியும், தேர் உடம், இந்த கம்பி உடம், இந்த மின்சார கம்பி கூட தனியாக ஒரு சிங்கிள் லைனாக போகிறத விட அந்த சேர்ந்து சேர்ந்து நிறைய கம்பிகள் சேர்ந்து தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஒரு தொடர்ச்சியில் வந்து இது அத்தனை கவிஞர்களுடைய பங்கு இருக்குது. இந்த மரபு தொடர்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த அத்தனை புத்தகங்களுக்குமே அத்தனை கவிஞர்களுக்குமே அதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. இப்போ சூரியன் இருக்குனாக்கா அதே மாதிரி இந்த ஒரு மின்மணி பூச்சியோட ஒளிக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது. அந்த வெளிச்சத்து உலகத்திற்கு தரப்பண்டிய வெளிச்சத்தில் அந்த மின்மணி பூச்சியோட அந்த வெளிச்சத்துக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக எந்த கவிதையும் வீணும் கிடையாது. ஒரே ஒரு கவிதை, ஒரு நூலுக்கு வந்து ஒரு கவிதை இருந்தால் கூட அவர் பெரிய கவிஞன் தான். ஏன்னா நம்ம வந்து கணினி பூங்கலோட ரெண்டு கவிதை தான் இருக்குது இப்போ இருக்குது, இருந்தாலும் மிகச்சிறந்த கவிஞன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கவிதை, நூலில் ஒரு கவிதை சிறந்த கவிதையும் இல்லை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, அந்த முக்கியமான வார்த்தை ஒன்று இருந்தால் கூட அது சிறந்த கவிஞர் தான். நம்ம காலத்தில் தங்கிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மதிபால சாருக்கு நன்றி. அது நல்ல, ஏன்னா காதல் கவிதைகளை பற்றி படிக்காமல் பொதுவான கவிதைகளாக படிச்சிட்டாரு. ஆனால் இது காதல் கவிதை மிகுந்த நூல் தான், அதை தேடி பிடிச்சி நல்ல கவிதையாக படிச்சு நினைக்கிறேன். வாசல் நண்பர்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.